ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஜூலியஸ் சீசர் ப்ரூட்டஸ் இவங்களோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ விக்ரம் வேதா படத்துல வர மாதிரி இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவங்கிறத கடைசியில நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா இத்தனை சென்ச்சுரிஸ் அண்ட் சென்ச்சுரிஸா நம்ம இவங்களோட கதையை நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவங்கிறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் வருது. ஸோ உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கமெண்ட்ல லீவ் பண்ணணும் நினைக்கிறேன். எல்லா கமெண்ட்டையும் நான் வாசிப்பே உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையை சொல்றது வந்து எந்த சினாரியோல செட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 40 BCE அப்போ தான் வந்து செட் ஆகுது. அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ரோம்ல நடந்த ஒரு கதை தான் இது. ஸோ ப்ரூட்டஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கஸ் ப்ரூட்டஸ் அவரோட முழு பேர். ப்ரூட்டஸ் யாருன்னா, ஒரு ப்ரூட்டஸ் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல வந்த ஒரு பரம்பரையில வந்த ஒரு மனிதர் தான் மார்க்கஸ் ப்ரூட்டஸ். ஸோ அவரோட பரம்பரையை வந்து எதை நம்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து டெமோக்ரஸி தான் வந்து ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ரஸினா பொதுமக்கள் ஓட் பண்ணி ஒரு லீடர் இருக்கணும், அவன் நல்லவனோ கெட்டவனோ அது பொதுமக்களோட சாய்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வரவங்க தான். இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் நடந்திருந்தாங்கன்னா, ரோம் வந்து ரொம்ப வருஷமா வந்து ஒரு டிக்டேட்டருக்கு கீழே தான் இருந்துச்சு. மற்ற கண்ட்ரில இருந்தமே ஒரு கிங்குக்கு கீழே தான் இருந்துச்சு. அந்த கிங் ஓவர் த்ரோ பண்ணிட்டு டெமோக்ரஸியை கொண்டு வந்ததே வந்து ப்ரூட்டஸோட கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ், அவங்களோட லைன்ல வந்தவங்க தான். ஸோ அந்த வழியில வந்தவ தான் மார்க்கஸ் ப்ரூட்டஸ். இது நடந்ததுக்கு அப்புறம் ஜூலியஸ் சீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு சாதாரண பையன். ஆனா வந்து நிறைய வார்ல ஜெயிச்சு அதனால கிங், அதாவது அப்போ இருக்க அந்த டெமோக்ரஸில வர கிங் வந்து கொடுக்குற காசுனால வந்து நிறைய காசு சேர்த்து ஓரளவுக்கு மேல வந்து பணக்காரன் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு பேட்டில் வருது, ஒரு சிவில் வார் வருது, மக்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி வரப்போ இன்னொரு ஆப்போசிட்ல இருந்த ஒரு கிங்கை வந்து தூக்கடிச்சுட்டு அவர் வந்து மறுபடியும் இவர் வந்து லீடர் ஆறாரு ரோம்க்கு. ஸோ அந்த ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பாம்பாய் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர் கூட இருந்த இன்னொரு சப்போர்ட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கஸ் ப்ரூட்டஸ். ஸோ ரெண்டு பேருமே இங்க இருக்காங்க. ஜூலியஸ் சீசர் வந்து அவங்களை தோக்கடிக்கிறாங்க. தோக்கடிச்சுட்டு வந்து ஜூலியஸ் சீசர் வந்து கிங் ஆனதுக்கு அப்புறம் பாம்பாயை கொள்றாரு. ஆனா மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து கூப்பிட்டு வராரு, இல்லப்பா நீ வந்து சாகக்கூடாது, உனக்கு சின்ன வயசு தான் ஆச்சு. ஏன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, ஜூலியஸ் சீசரும் மார்க்கஸ் ப்ரூட்டஸ்க்கும் வந்து ஒரு வயசு வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா பையன் வயசு வித்தியாசம் இருக்கு. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் அடாப்ட் பண்றாரு. அடாப்ட் பண்ணி ப்ரூட்டஸ் வந்து கிங்கோட அந்த கிங்டம்குள்ள கூப்பிட்டு வந்து அந்த கோர்ட்டுக்குள்ள அவரை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவர் கவர்மெண்ட்குள்ள எடுத்து ரேங்க் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ப்ரூட்டஸோட காட் ஃபாதர் தான் வந்து ஜூலியஸ் சீசர். ஸோ ப்ரூட்டஸ் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்காரு. எந்த அளவுக்கு இது வளர்ந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசருக்கு அடுத்து அங்க டிக்டேட்டர்ஷிப், அதாவது இப்ப வந்து ஜூலியஸ் சீசர் வந்ததுனால வந்து ஜூலியஸ் சீசர் ஒரு வாரனால ஜெயிச்சு வந்ததுனால மக்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து டெமோக்ரஸி சுத்தமா பிடிக்கல. அவரை பொறுத்தளவுக்கு டிக்டேட்டர்ஷிப் நல்லா பண்ணா என்ன, யாரா இருந்தா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஆனா ப்ரூட்டஸோட பரம்பரை பரம்பரையை அவங்க நம்பிட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லவனோ கெட்டவனோ அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறது. அதனால ரெண்டு ஒரு ஐடியாலஜிக்கல் பிரச்சனை வருது. ஆனா அந்த ப்ரூட்டஸ் வந்து எப்பவுமே வெளியே காமிச்சிக்கிறது இல்ல, ஜூலியஸ் சீசர் வெளியே காமிச்சிக்கிறது இல்ல அவரோட பிரச்சனையா. சோ இப்படி இருக்கப்போ என்னாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கோர்ட்டியர்ஸ் அந்த கோர்ட்ல இருக்கவங்க வந்து ஒரு பிளாட் பண்றாங்க, ஜூலியஸ் சீசர் கொன்றணும். இவர் வந்து ஒரு அளவுக்கு மேல பவர் வந்து இவர்கிட்டயே அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஜூலியஸ் சீசர் பேர்ல கோவில் கட்டுறாங்க, ஜூலியஸ் சீசருக்கு மந்திரம் சொல்றாங்க, ஜூலியஸ் சீசர் செல்ல வைக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லது இல்ல ஒரு டெமோக்ரஸிக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ப்ரூட்டஸ் கிட்டே போய் இதை சொல்றாங்க. சோ ப்ரூட்டஸ் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல, எந்த சிச்சுவேஷன்ல இருக்காருன்னா, தன்னை எடுத்து வளர்த்த ஒரு ஆளா இல்ல நம்மளோட நம்பிக்கையா, ஒரு சொசைட்டிக்காக நம்ம எந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து ரெண்டு விதமா வந்து ஒரு ஹி இஸ் டான் பிட்வீன் டூ டிஃபரெண்ட் சினாரியோ. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, கடைசியில் வந்து சொசைட்டி தான் முக்கியம், என்ன எல்லாருமே கேவலமா பேசினா கூட பரவாயில்ல, எனக்கு சொசைட்டி தான் முக்கியம்னு ஒரு நாள் அவர் வெளியே போறது மாதிரி, ஜூலியஸ் சீசர் வெளியே போறது மாதிரி சுத்தி எல்லா கோர்ட்டியர்ஸும் இருக்காங்க, எல்லாமே பிளாட் பண்ணுவாங்க அகேன்ஸ்டா. இங்க ப்ரூட்டஸும் இருக்காரு. ப்ரூட்டஸ் முதல்ல முன்னாடி வரல. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு இடத்துலையும் குத்துறாங்க. குத்துனதுக்கு அப்புறமும் ஜூலியஸ் சீசர் வந்து விடாம அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. சண்டை போட்டதுக்கு அப்புறம் கடைசியில ப்ரூட்டஸோட மூஞ்சியை பார்த்த உடனே அவர் அப்படியே சண்டை போட்டதை விட்டுட்டு, நீ கூட வா அப்படின்னு கேட்டுட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இதுதான் அங்க நடந்த சினாரியோ. ஸோ ப்ரூட்டஸோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு அளவுக்கு மேல பவர் அக்ளைம் பண்ணிட்டாரு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேர்ல தான் வந்து ஜூலைங்க பேரே வந்து ஜூலியஸ் சீசர்ல ஜூலியஸ் அப்படிங்கிற பேர் தான் வந்து ஜூலைன்னு ஒரு மாசத்துக்கு வரைக்கும் பொருத்தி ரோமன் கேலண்டர் நாம இப்ப யூஸ் பண்றதுனால நம்மளுமே இன்னும் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ எந்த அளவுக்கு இது பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ப்ரூட்டஸை பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு பவருக்கு போக கூடாது, அது எவ்வளவு நல்லவனா இருந்தாலுமே வந்து ஒரு சொசைட்டி தான் டிசைட் பண்ணணுங்கிறது. ஆனா ஜூலியஸ் சீசரை பொறுத்தளவுக்கு யாரு நல்லவன் யாரு கட்டவேங்கிறத வந்து நம்ம இருக்கிறத பொறுத்து தான், அது மக்கள் டிசைட் பண்ணணும் இல்ல, நான் நல்லது பண்ணா நான் இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு சொல்லிதான் செய்யறாரு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது, ஜூலியஸ் சீசர் அமைதியா ஜூலியஸ் சீசரை வந்து ப்ரூட்டஸ் கொல்லாம இருந்திருந்தாருனா, இந்த கோர்ட்டியர்ஸ் கூட கான்ஸ்பயர் பண்ணாம இருந்திருந்தாருனா, ப்ரூட்டஸே வந்து அடுத்த ஜூலியஸ் சீசரை மாறலாம். ப்ரூட்டஸ்கே வந்து அது மொத்த கிங்டமும் கிடைக்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனாலும் தன் நாட்டுக்காக அவர் இதை பண்ணாரு, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தாரு. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி ஒருத்தர் எல்லாத்துக்குமே தெரியும், ஜூலியஸ் சீசரோட பாடியை வச்சு மக்கள் கிட்ட எல்லாம் பேசுறாரு, ஒரு மிகப்பெரிய புரட்சி வருது, அதனால ப்ரூட்டஸ் வந்து கொல்றதுக்கு எல்லாரும் போறாங்க. ப்ரூட்டஸ் வந்து தான் சாக போறான்னு தெரிஞ்சுட்டு அவரே அவரை சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. சோ இறந்து போனதுக்கு அப்புறம் எதுக்காக ப்ரூட்டஸும் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போறாங்க, அது கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிருது. மார்க் ஆண்டனி வந்து மறுபடியும் ஒரு எம்பரர் வராங்க, மறுபடியும் கிங்டம்கே போயிடுச்சு.
அதாவது அது வரைக்கும் டெமோக்ரஸியா இருந்தது கூட ஜூலியஸ் சீசர் வந்து எப்படி அனார்கியா உள்ள கொண்டு வந்தாரோ, கிங்டம் கொண்டு வந்தாரோ, மறுபடியும் அதே சிஸ்டம்க்கு போயிடுச்சு. இவங்க போராடினது எல்லாமே வீணா போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம புரூட்டஸ்னு ஏமாத்துறவங்கள சொல்றோம், தப்பா பேசுறவங்கள சொல்றோம், எல்லாம் ஓகே. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு நல்லவன் யாரு கட்டுவன், ஜூலியஸ் சீசர் கட்டுவன் நீங்க சொல்லுவீங்களா, இல்ல புரூட்டஸ் கட்டுவன் சொல்லுவீங்களா? இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரே ஒரு இதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும், புரூட்டஸ் செஞ்சது கரெக்டா தப்பா, உங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அதுக்காக தான் இதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதில்லை, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் மீ இன் எனி ஆஃப் த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், ட்விட்டர், எம்ஏடிஏஎன் ஸ்பேஸ் JOWRI. நீங்கள் எங்கே சர்ச் பண்ணீங்கனாலும் நான் வருவேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை கீழே கமெண்ட்ல இருக்கும். யூ கேன் காண்டாக்ட் மீ எனி ஆஃப் த பிளேசஸ். ஸோ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தென் பை மதன் கௌரி சைனிங் ஆஃப் யர் சியர்ஸ்.